அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ரஹ்மத்தை வந்து மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிருக்கான். மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிருக்கான். ஒரு சின்ன உதாரணம், கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு, கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு. மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாகும், ரெண்டாவது பொறிச்ச குஞ்சுக்கு என்னது கொஞ்சம் குறைவாக காட்டினது எங்கேயா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக மனசு மாறிக்கிறான்டா. எந்த கோழியும் இல்லை, அது சேம் தான். குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறது, விரட்டி விட்டுறது. இவன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானால சீச்சு சாப்பாடெல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன செய்யறது இல்லை, இணைச்சிக்கிட்டு போனதாக வரலாறு இல்லை, அதில் டிஃப்ரெண்ட்டே இல்லை. அப்படின்னா என்ன, அதுக்கு அன்பு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துக்கிறான், அப்படியே முடிஞ்சிச்சு. அதை நிரந்தரமாக எண்டைக்கும் என்ன செய்யும், அப்படி தயாரிக்கும். அதில் கூடுதல் குறைச்சல் வரவே வராது. உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜிங்கள் அல்லாத எல்லாருடைய அன்பும் அதுதான். மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை, வளர்த்துக்கண்டே போகலாம் நீ சாகும் வரைக்கும். அந்த அன்பால் அவன் சாக மாட்டான், யாரு நீ சாகிற அளவுக்கு வளர்க்கலாம். அதே நேரம் அவனை கொலை செய்கிற அளவுக்கு அந்த அன்பை என்ன செய்யலாம், உனக்கு குறைச்சிக்கன்னு போகலாம். ரெண்டும் உண்ட கையில் தரப்பட்டு. எனவே மனிதன்ட்ட அந்த பிரச்சனை இருக்குது, மிருகத்துக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யல இல்லை, மிருகத்திடத்தில் அந்த பிரச்சனை இல்லை, மனிதனிடத்தில் அது வளருதல் குறைதல் என்ற பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம், அன்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இயல்பாக இருத்தல். ஒரு அன்பு இயல்பாக வருது, அன்பு இயல்பாக வந்தது என்று சொன்னால் நியாயம் பேசவே மாட்டீங்க. அன்பு இயல்பாக வந்தால் நியாயம் பேசவே மாட்டீங்க. எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பாக இருக்கும், எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பாக இருக்கேன். இயல்பிலே உங்களுக்கு அன்பு, மகன் தாய் தந்தை தம்பி இப்படி சில அன்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனசன் செய்யாத தவறா என் தம்பி செஞ்சிட்டான் அப்படின்னு பேசிடுவோம். அப்படின்னா நம்ம தவறில்லைன்னு மறுக்க மாட்டோம், அந்த தவறை நம்ம என்ன செய்வோம், நியாயப்படுத்துவோம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொன்னால் பழக்கத்தினால் வரக்கூடிய அன்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. இவரோட அன்பானு கேட்ட அன்பு ஆமன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த அன்பு என்ன செய்யாது, அந்த அளவில் இருக்காது. ஆனால் 10 வருடம், 12 வருடம், 14 வருடம், 20 வருடம் என்று பழகிடுவாங்க. அதுக்கு பின்னால பிரிவது இருக்கிறது, அங்க பெரியோரு அன்பு வளர்ந்திருப்பதை என்ன செய்யும், உணர்த்தும். ரெண்டு விஷயம், இயல்பிலேயே ஒரு அன்பு வரும், அது வேறு. இன்னொன்று, பழகி 10 வருஷம், 15 வருடம், 20 வருடம் என்று பழகிய பின்னால ஒரு அன்பு என்ன செய்யும், உருவாகும். அது பிரிவின் பொழுது என்ன செய்யும், அந்த வழியை அதனது வேதனையை அந்த அன்பு என்ன செய்யும், காட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த ரெண்டை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இரண்டாவது கட்டம், அன்பை தக்க வைப்பது என்பது எதுல இருக்குது, பழக்க வழக்கம் குணம் தான தர்மம் எல்லாம் ரெண்டாவது இடத்துல வைங்க. முதலாவது அன்பை தக்க வைத்துக் கொள்வதும் உறவை தக்க வைத்துக் கொள்வதும் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது எங்க நிக்குது தெரியுமா, பேச்சில தான் நிக்குது, பேச்சில தான் நிக்குது. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், ஒரு சொல்லுல எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவான், ஒரே ஒரு சொல்லுல குழிய தோண்டி புதைச்சிரு, எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான். ஆனா அப்படியே என்ன செஞ்சிடும், அதுக்கு பின்னால முழுமையாக திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, நான் வாபஸ் வாங்குற நிலைமையில் இதுவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நபரோடு எந்த வார்த்தையும் பேசியதில்லை 50 வருடங்களாக ஒரு அறிஞர் சொல்றார். சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன் அப்படி என்று, வாபஸ் வாங்குற நிலைமையில 50 வருஷமா எனக்கு வேலை செய்யறாரு, நான் பேசியதே கிடையாதுன்றாரு. அப்படின்னா என்ன, கோவப்பட்டிருக்கலாம், எரிச்சல் பட்டிருக்கலாம், வேறு வேறு நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கலாம், வாய திறந்ததில்லைன்றார். வேற நடவடிக்கை எல்லாம் நிறைய நடந்திருக்கும், கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும், இதால எதை என்னது கொடுத்தல, தமிழ் அழகா ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க, கழுத்தை கொடுத்தாலும் எழுத்த கொடுக்காதான், என்ன வாய் வார்த்தை தான் அது. இந்த வெளியே வந்து எழுதிட்டு வந்துட்டேன்னு மனசுல போய் பதிஞ்சு என்று சொன்னால் உலகத்தில் எல்லா அன்பையும் அதை என்ன செஞ்சிடும், தூக்கி போட்டுரும். அதனால தான் மிகவும் கவனமாக இருந்தார்கள், அன்பை வளர்த்துக் கொள்வதற்கும் உறவை பேணுகிற விஷயத்திலும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள். நம்ம பிழையுற இடமே அதுதான், நிறைய செஞ்சிடுறது. நான் குடும்பத்துக்கு செய்யாததா, நிறைய செஞ்சிடுறது. வீட்டில் ஒருத்தன் தொட்டில் ஆட்டிருப்பான், அவனுக்குள்ள மார்க்ஸ் நமக்கு கிடையாது. இங்கே இருந்து 10 வருஷமாக குடும்பத்துக்கு அத்து இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் அனுப்பியிருப்பான், பெரிய மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஊரில் ஒருத்தர் இருப்பார் அதே குடும்பத்துக்குள்ளே, அவர் பெரிய வேலையெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார், செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் கடைக்கு போயிட்டு வர்றது, ஏதோ சத்தம் போட்டால் பிள்ளைகளை தொட்டில் ஆட்டி விடுறது, சமையல் வேலையை பார்த்துட்டு இவ்வளோதான் அவர் செஞ்சிருப்பார். அவருக்குள்ள மரியாதையை போய் பாருங்கள். நீங்கள் என்னதான் கோடி கோடியாக லட்ச லட்சமாக உள்ளுக்கு கொண்டு போய் போட்டாலும் அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி எடுத்தாண்டு கேட்டால் நம்ம நினைக்கிற எல்லாம் இந்த கணக்கில் தானே பார்க்கறது, இதால் வாங்கலாம் இதால் விற்கலான்னு பார்த்துடுறது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, பேச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அடுத்த செகண்ட் நான் வந்துடுறேன், ஏதாவது கடை கடை உதவியில் இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன், சமையல் வேலை இருந்தால் ஏதாவது சொல்லிடுங்க வந்துடுறேன். அவனுக்குள்ள அன்பு அவனுக்குள்ள மரியாதை எதையால் கிடைக்குது,
வாய் வார்த்தை உலகத்திலே நிறைய மக்களை என்ன செய்யும் அவசரமாக சம்பாதிக்கும் நிறைய மக்களை அவசரமாக என்ன செய்யும் பிரிக்கும் எனவே குணங்கள் மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் தான் ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கறானுங்க ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கறாரு ஆனா மக்களை பார்த்தா இப்படி தான் பாப்பாரு எந்த சிரிப்பு என்ன செய்யாது வராது எந்த வார்த்தையும் என்ன செய்ய மாட்டார் பேச மாட்டார் ஹெல்ப் கேட்டாலும் நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க அப்படினு போயிரானுங்களே இவருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஊர் ஃபுல்லா பெரிய மரியாதை இருக்கும் அண்டே இல்ல ஆனா ஊர்ல ஒருத்தரிப்பாரு பேர் கஞ்சரண்டே ஊரே என்ன செய்யும் சொல்லு ஆனா மக்களை கண்டா ஜீப்பை விட்டு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி என்ன செய்திகள் நல்லா இருக்கிறீங்களான்னு பேசுறது கஞ்சத்தனம் பட மாட்டானுங்க ஊரே அவருக்கு முன்னாலதான் என்ன செய்யுது நிக்குது ஊர் வாச ஒரு ஊருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை ஆனா மக்கள் எதால சம்பாதிச்சிருப்பாரு வாயால் என்ன செஞ்சிருப்பாரு பேச்சால சம்பாதிச்சிருப்பாரு அன்புள்ள சகோதரர்களே பேச்சுக்குள்ள பலம் இருக்கிறதே பேச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா இன்ன மினல் பயானி லஸிஹ்ரன் பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கேன்னா பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பகுதி இருக்கிறது பேச்சு என்பது நமக்கு மத்தியுள்ள உறவுகளை வளர்ப்பதிலும் உறவுகளை சரிப்பதிலும் உறவுகளை நிலைக்க வைப்பதிலும் எது செல்வாக்கு செலுத்துது நான் உறவு என்று சொல்வது குடும்ப உறவு மட்டுமல்ல நான் சொன்ன இந்த நாலு பகுதி உள்ள எல்லா அந்த உறவாடல்களையும் சொல்கிறேன் இந்த பேச்சில் தான் என்ன செய்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா நிறைய செஞ்சுட்டு மனைவிட்ட மரியாதை எடுக்கலாம கணவன்மார்கள் எதால போகுது இந்த வாய் தான் எதால போகிறது மனைவிக்காக நிறைய உழைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும் மனைவிக்கு எல்லாம் தெரியும் ஆனா நம்ம ஒன்று சொல்லிடுறதே ஆனா நான் யாருன்னு உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை தத்துவமெல்லாம் சொல்லிடுவோம் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு அடிக்கடி தத்துவம் சொல்றது இருக்குதே இதுதான் நம்மளே அங்க சரிக்கிறது என்பதை நம்ம என்றைக்குமே என்ன செய்யறது இல்லை புரிந்து கொள்வோம் நிறைய செய்திருப்போம் ஆனால் இந்த வாய் வார்த்தை சரிப்பது இருக்கிறதே அது போல வேற எதுவுமே என்ன செய்வதில்லை சரிப்பது இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர் ஏன்னா மனிதன் உணர்வுகளை கொட்டு தீர்க்கின்ற ஒரே ரூட் அது இந்த வாய் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்